கிட்டத்தட்ட வந்து நாங்க யோகம்ல பேசுற அன்னைக்கு ஒரு சென்டரோ ரெண்டு சென்டர் தான் வச்சிருந்தோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 44 சென்டர் அந்த 4 மாத காலத்துல. அதாவது நிறைய விஷயத்தை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணி மக்களுக்கு 3 மாச காலத்துல 100% முடிய திருப்பி கொடுக்க முடியுங்கற ஒரு சவாலோட தான் இன்னும் பேசுறேன். சூப்பர் சூப்பர் சார். ஹேர் கேர், அதாவது ஒரு முடியை வந்து எப்படி பாதுகாக்கிறதுங்கிறத சொல்லி தரங்க முதல்ல. அது வந்து வாழ்க்கை முழுவதும் ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே முடி கொட்டாதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வழுக்க தலையில் பார்த்தீங்கன்னா கால் வழுக்க, முன் வழுக்க, பின் வழுக்க, நடுவழுக்க, பல விதமான வழுக்க இருக்கு. அப்போ எல்லா வழுக்கைக்கும் ஒரே விதமான மருத்துவம் தான், சரிங்களா? அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோரியாசிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொடுகு பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. நிறைய பேருக்கு முடி கொட்டுதுங்க பொடுகால. யாருக்கெல்லாம் அந்த டைஃபாய்டு, ஜாண்டிஸ் குழந்தையில வந்திருந்தா கூட அதனுடைய உஷ்ணம் உடம்புல இருக்குங்க வயிற்றுக்குள்ள. அந்த வயிற்றுக்குள்ள உஷ்ணத்தை நம்ம வெளியாகணுங்க. அப்போதான் முடி கொட்டுறதே நிறுத்தும். நான் 5வது சிட்டிங், அதாவது 1.5 மாசத்துல நீ வளரக்கூடிய முடிய கண் கூட காமிக்கிறோம் எல்லாருக்கும். இந்த பாஷாவுடைய வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் தேனாம்பேட்டில் தாங்க இருக்கேன். தேனாம்பேட்டில் சன் பிளாஸாவில் வந்து பெருசாக விரிவுபடுத்தப்பட்ட ஹேர் ப்ரோ 16 அந்த ஷாப்பில் தான் நான் இப்போ இருக்கேன். மக்களோட வசதிக்காகவே இந்த சென்டரை வந்து ரொம்ப பெருசாக உருவாக்கியிருக்காங்க. இங்கே நான் எதுக்காக வந்திருக்கேன்னா ஹேர் ப்ரோவை பற்றி இன்னும் நிறையா விஷயங்கள் யாருக்குமே தெரியாமல் இருக்குது. அதை பற்றி நம்ம சார்கிட்ட கேட்டு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம சாரை பார்க்கலாம். சார் வணக்கம். சார் வணக்கங்க. எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஓகே சார். அப்போ பார்த்ததை விட இப்போ நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கீங்க. தேங்க்யூ. நன்றிங்க, நன்றிங்க. உங்கள் அழகுக்கு காரணம் என்னது? காரணம் என்னன்னா என்னுடைய விடாமுயற்சி. சூப்பர். என்னுடைய எண்ணங்கள், மனுஷனுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குன்னா, அதாவது நான் ஒரு எல்லையை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். இந்த ஹேர் ப்ரோ 16 வந்து இந்த உலகம் ஃபுல்லாக கொண்டு போகணுங்கிறத லாஸ்ட் டைம் சொன்னேன். அந்த கொண்டு போகணுன்னு சொன்ன விஷயத்துக்கு அப்புறமே இந்த யோகமில் நான் பேசுனதுக்கப்புறமே கிட்டத்தட்ட வந்து நாங்கள் யோகமில் பேசுகிற அன்னைக்கு ஒரு சென்டரோ ரெண்டு சென்டர் தான் வச்சுருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 44 சென்டர் அந்த 4 மாத காலத்தில். அதுக்கு முக்கிய காரணம் பாருங்கள், நம்மளுடைய யோகம் சேனல் ரொம்ப ரொம்ப ரீச் ஆச்சு. யோகம் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் மேலும் மேலும் அந்த உலகம் முழுவதும் நாங்கள் கொண்டு போகிறதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணிகிட்ருக்கிறேன் உங்களுடைய உறுதுணையோட. நன்றி சார், நன்றி சார். எங்கள் நம்மளுடைய டீமை ரொம்பவே இது பண்ணி பேசுகிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையை பேசியிருக்கேன். நிச்சயமாக சார். சார், லாஸ்ட்டாக போட்ட வீடியோக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் கிடைச்சுமா? ரெஸ்பான்ஸ்லாம் அன்பிலீவபிளுங்க. எனக்கு தூங்க விடலை. நைட்டு 2 மணி 3 மணிக்கெலாம் அடித்து ஃபோன் பண்ணி, காலையில் 6 மணிக்கு எந்திரிப்பேன், உடனே ஃபோன் பண்ணி, சார் யோகம் சேனல் யார் போகலாம் மறந்துட்டாங்க, யோகம் டாக்டரான்னு தான் கேட்குறாங்க. அதனால் யோகம் யோகம் பேசுகிறீங்களா அப்படின்னு தான் கேட்குறாங்க. அந்த வேறு அது பெரிய ரீச்சு. மக்களுக்கும் நிறைய விஷயங்களுக்கு நிறைய பேர் இப்போ வந்து சால்வ் பண்ணியிருக்கோம். போன டைம் பேசுனதை விட இப்போ ட்ரீட்மெண்ட் வேற, அதாவது நிறைய விஷயத்தை நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணி மக்களுக்கு 3 மாத காலத்தில் 100% முடிய திருப்பி கொடுக்க முடியுங்கிற ஒரு சேலஞ்சோட தான் இன்னும் பேசுகிறேன். சூப்பர் சூப்பர் சார். சார், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி. நீங்கள் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் ஃபோன் கால்ஸ் வந்தோன்னா, மக்கள்கிட்டேருந்து ஃபோன் கால்ஸ் வந்தோன்னா டக்குன்னு வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மற்ற இடத்துல வந்து அவங்க ஸ்டாஃப்ஸ் அட்டன் பண்ணி ஆன்சர் பண்ணுவாங்க, ஆனால் இங்கே வந்துட்டு நீங்களே அட்டன் பண்ணி ஆன்சர் பண்ணுறீங்க. அது எப்படி சார் உங்களால் முடியுது? முடியுங்கிறது தாங்க எங்கள் காரணம். என்ன காரணம்னா, அவங்களுடைய அவங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடாது. மக்களுக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது யாராவது ஒரு ஆள் பேசணும், அப்படி பேசினா அவங்கள்ட்ட கிடைக்கிற ஆன்சரை விட என்னுடைய நேரில் தொடர்பில் கேட்கும்போது அவங்க கேட்குற கொஸ்டின்ஸை வந்து ஈஸியாக ஆன்சர் பண்ணுறான். அவங்களுக்கு புரிகிற மாதிரி புரிதல் தான் முக்கியம். அந்த புரிய வைக்கணுங்கிறது அந்த முதல் அப்ரோச்சை அவங்களுக்கு நான் கொடுக்கறதுனால தான். எனக்கு எவ்வளோ வேலையாக இருந்தாலும் எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் நான் வந்து ஃபோன் அட்டன் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. 2-3 ஃபோன் நம்பர் வச்சுருக்கேன், 3 ஃபோன் நம்பரும் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. மேக்ஸிமம் நான் எடுத்து பேசிடுறேன், அப்படி பேசலைன்னா அந்த மிஸ் கால் பார்த்து திருப்பியும் கூப்பிடுறேன். அது என்னுடைய ஸ்பெஷாலிட்டி, அதுதான் உண்மை. சூப்பர் சார். ஏன்னா மக்கள் வந்து யாரோ அட்டன் பண்ணி யார் பேசுனாங்கன்னு தெரியல, பட் ஆனால் இங்கே வந்துட்டு பரவாயில்ல, ஷாப்போட அந்த ஓனரே வந்து ஃபோன் அட்டன் பண்ணி பேசியிருக்காரு, நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காருன்னு அவங்க மனசில் ஒரு நல்ல ஒரு. ஏன்னா இந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா, இந்த முடி கொட்டுற பிரச்சனையே பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே மனசு உடஞ்சி நொந்து போய் தான் ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நானே எடுத்து பேசுகிறதுக்கு காரணமே, மெயின் ரீசனாக. என்னால் முடிஞ்ச அளவுக்கு மக்களுக்கு நான் அந்த இதை கொடுத்துட்ருக்கிறேன், அந்த சர்வீஸை கொடுக்குறேன், அந்த ரெஸ்பான்ஸ். அதாவது ஒரு தொழில் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லைங்க, அவங்களுக்கு சர்வீஸ் தாங்க முக்கியம். இன்னைக்கு பேசுகிறனைங்க அடுத்த வாரமும் பேசணும், அடுத்த மாதமும் பேசணும். அவங்க வாழ்நாள் முழுவதும் நம்மள்ட்ட கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லணுங்கிற காத்துக்கிட்டு இருக்கேங்க. அதாங்க உண்மை. சூப்பர் சார். நான் ஜெயிச்சதுக்கு காரணம் அதான். நிச்சயமாக சார். சார், இந்த ஹேர் ப்ரோ உருவாக்குறதுக்கு நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்கீங்க. இப்போ கஷ்டப்பட்டதுனால தான் வெற்றி அடைஞ்சிட்டு வந்துட்டுருக்கீங்க.
உங்கள் கஷ்டத்துலேருந்து ஒரு சில கஷ்டங்கள் எங்ககிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிட்டு நாங்களும் தெரிஞ்சுக்குவோம். நிச்சயமாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் இந்த மருத்துவத்துறையில் பார்த்தீங்கன்னா ஆதிகாலம் சொல்லக்கூடாது, 2018 உள்ளே வந்திருக்கேன் நான். என்னுடைய சித்த குருகள்லாம் வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட நிறைய படிச்சுக்கிட்டோம். இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஹேரை சம்மந்தமான பிரச்சனைகளை சால்வ் பண்ணுங்கிற ஒரு ஆசைகள் நிறையா இருந்தது. ரொம்ப நாள் முயற்சிகள் நிறைய டைம் தப்பாக இருந்தது, முயற்சிகள் தப்பாக வந்துச்சு. 2016 அப்புறம் இந்த ஒரு ஆயிலை லான்ச் பண்ணேன், நிறைய பேருக்கு நிறையா அந்த யூடியூபர்லாம் வந்தேன் நான், நிறைய பேசினேன், நிறைய பேருக்கு ரீச் ஆச்சு. ரீச் ஆகி சில பேருக்கு கஷ்டத்தையும் கொடுத்துச்சு. அதை கஷ்டம்னா என்னென்னா, சில பேருக்கு முடி வளரல, சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் கிடையாது, முடி வளரல. அவங்க எனக்கு அந்த ஃபேஸ்புக்கெல்லாம் போடுவாங்க, சார் இந்த ப்ராடக்ட் சில பேர் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, பல பேர் நல்லா இல்லை இது ஃபேக்குன்னெலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எனக்கு வந்து உள்ளுக்குள்ள ஒரு குத்து. அந்த அவங்க சொன்னது என்னை தூண்டி விட்டுச்சு. எப்படா ஃபேக்கு, நம்ம செஞ்சது கரெக்டு தானே, இதுக்கு என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறோம், கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டப்படல, இதுக்கு இன்னும் கஷ்டப்பட்டால் நடக்கும்னு. இப்போ படிப்படியாக நான் வந்து அந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ணி இன்றைக்கி அதாவது ஒரு பேக்கேஜ் மாதிரி கொண்டு வந்து அந்த முடி பிரச்சனையே, வழுக்கையில் முடியே இல்லாத எவ்வளோ மோசமான வந்தாலும் திருப்பியே முடியே திருப்பி கொண்டு வந்துட்டுருக்குறோம். அதுக்கு நிறைய கஷ்டப்பட்டுருக்குறோம், நிறைய பழி சொல்களும் வாங்கியிருக்கிறோம், அதை ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறேன் இன்றைக்கி. அதுதான் உண்மையாக இன்றைக்குமே ஒத்துக்கணும் சரிங்களா. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி சில தவறுகள் இருந்திருக்கலாம், அந்த தவறுகளை களைஞ்சிட்டு வரான் பாருங்கள், அதில் தான் ஜெயிக்க முடியும். அந்த ஜெயிச்சு வந்திருக்கிறேன் நான், இன்னும் ஜெயிப்பேன், நீங்கள் பார்ப்பீங்க. நிச்சயமாக சார், நிச்சயமாக சார். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பொருளை யாராவது கண்டுபிடிச்சாங்கன்னா அதை வந்து தான் மட்டுமே வச்சு தான் மட்டும்தான் நல்லா இருக்கணும், மற்றவங்க யாருக்கும் வந்து கொடுக்கக்கூடாது அப்படி ஒரு எண்ணங்கள் இருக்கும் அவங்களுக்கு. பட் ஆனால் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் மட்டும் நல்லா இருக்கக்கூடாது, நம்மளை நம்பி ஃப்ரான்சிஸ் எடுத்த எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற இந்த நல்ல மனசு உங்களுக்கு எப்படி சார் வந்துச்சு? அதாவதுங்க, இறைவன் ஒன்று சொல்லியிருக்காருங்க, நீ கற்றதை பிறருக்கு கற்றுக்கொடு சரிங்களா. அதை தான் நான் செய்கிறேன். இறைவன் என்ன சொன்னாரோ அதை தான் நான் செஞ்சிட்ருக்கிறேன். அதாவது பல பேர் கற்றுக் கொடுக்கணும், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டாலும் வரவங்களுக்கு ஈஸியாக சுலபமாக புரிகிற அளவுக்கு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தையும் பெருக்கணும். என்னுடைய ப்ராடக்ட்டு நான் மட்டும் யூஸ் பண்ணி ஜெயிக்கணுங்கிற இல்லை, எல்லாருக்கும் போய் சேரணும். இப்போ நான் மட்டும் தனியாக ஓடினா ஓட முடியாதுங்க, ஒரு டீம் ஓடினா தாங்க ஓட முடியும். உலகம் ஃபுல்லாக நான் ஓடணுங்கிறது தான் என்னுடைய ஆசைகள். என்னுடைய ஆசைகளை பார்த்தீங்கன்னா 2025 1000 சென்டர் இந்த உலகத்தில் உருவாக்கணுங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள் சரிங்களா. அதனால தான் நான் வந்து எல்லாரோடையும் கை கோத்து வரேன், நீங்களும் கை கோத்து வாங்க, நிச்சயமாக நம்ம ஜெயிக்க முடியும். நல்ல ஒரு விஷயத்தை கையில் வச்சுருக்கிறேன், பல பேருக்கு போய் சேரணும். ஏன்னா பல பேர் இந்த அதாவது நேற்று ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு, சார் முடி கொட்டுற பிரச்சனை சார், என்னோடய தம்பிக்கு அவன் முடி இல்லைனால சூசைட் ட்ரை பண்ணியிருக்கான். அந்த அளவுக்கு மக்கள் வந்து விகர்த்தி அடைச்சிருக்காங்க முடி இல்லாதனால. அது என் கையில் ஒரு விஷயம் வச்சுருக்கிறேன், ஏன் அதை ஜெயிக்கக்கூடாது? நிறைய பேர் ஃபெயிலியர்ஸ் ஆகிருக்காங்க இந்த விஷயத்தில், நான் சக்ஸஸ் ஆகிருக்கேன், இன்னும் சக்ஸஸ் பண்ணுவேன், இது உறுதி, 100% உறுதி. ஓகே சார், உங்களோட முடிவில் நீங்கள் வெற்றி அடைய எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றிங்க, நன்றிங்க சார். சூப்பர் சார், இப்போ ஃப்ரான்சைஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க, உங்களுடைய ஃப்ரான்சைஸ் எந்தெந்த ஊரில் இருக்குது, இதுக்கப்புறம் எந்தெந்த ஊரில் ஆரம்பிக்கலான்னு ஏதாவது ஐடியா இருக்குங்களா? அதாவதுங்க, நமக்கு வந்து தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா இப்போ 40 பிரான்ச்சஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேரளாவில், திருச்சூரில், மலப்புரத்தில் வெகு விரைவில் ஆரம்பிக்க போகிறோம். இப்போ ஹைதராபாத்தில் ஆரம்பிக்கிறோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தூரில் ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சுங்க. தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா 40 சென்டர் இருக்குது. இப்போ இன்னும் 40 சென்டர் மட்டும் பத்தாதுங்க, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் 4-4 சென்டர்ஸ் ஓப்பன் பண்ணுறது தான் பிளானு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய சென்டர்ஸ் கொடுக்க தான் போகிறேன் சரிங்களா. நிறைய பேர் ட்ரெயின் பண்ண போகிறோம், நிறைய விஷயங்கள் கொண்டு தான் போகிறோம். இப்போ இது மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் 2.5 வருஷமாக இருக்குது. ஸ்ரீலங்காவில் அக்கரப்பட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கொழும்பில் இருக்குது சென்ட்ரு. அது மாதிரி இப்போ வந்து வெகு விரைவில் கத்தார், துபாய், மலேசியா, சிங்கப்பூரில் ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த 2-3 மாதத்தில் இதுவும் உங்களுக்கு ரீச் ஆகும். நம்ம உலகம் முழுவதும் உள்ள இதில் பார்த்தீங்கன்னா யூடியூபரில் இந்த யோகமில் வந்தபோது தமிழ்நாட்டில், இந்தியாவில் உலகம் மட்டும் என்ன கூப்பிடலிங்க, தமிழ் மக்கள் எந்தெந்த உலகத்தில் எங்கெங்கெல்லாம் வாழ்கிறாங்களோ, ஜெர்மன்லேருந்து, இட்டாலியிலேருந்து, நெதர்லாண்ட்லேருந்து, எல்லாருமே புது கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க. இங்கேருந்து ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு அனுப்புகிறோம். இப்போ ப்ராடக்ட்ஸ் அனுப்பி அவங்களுக்கு டெக்னிக் சொல்லித்தரோம், அவங்களால இங்கே வர முடியாதனால இந்த டெக்னிக் அவங்க ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு முடி திருப்பி வரத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வெளிநாட்டு மக்களும் நம்மளை வந்து சந்திக்கிறாங்க,
வெளிநாட்டிலேருந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஓகே சார், அதாவது வெளிநாட்டிலேருந்து வர முடியாதவங்க நீங்கள் இங்கேருந்து ட்ரீட்மெண்ட் சொல்லிடுறீங்க. ட்ரீட்மெண்ட் சொல்லிடுறோம். ஓரளவு அதாவது 100% எங்களால் முடி கொண்டு வர முடியலனாலும் இருக்கிற முடியை காப்பாற்ற முடியுங்க. 30-40% முடியை திருப்பி கொடுக்க முடியுங்க. அதுதாங்க உண்மை. ஹேர் ப்ரோ ட்ரீட்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார், எந்தெந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு? அதாவதுங்க ஹேர் ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் சொல்ல போனீங்கன்னா அது வந்து ஹேர் கேர், அதாவது ஒரு ஒரு முடியை வந்து எப்படி பாதுகாக்கிறதுங்கிறத சொல்லித்தரங்க முதல்ல. அது வந்து வாழ்க்கை முழுவதும் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே முடி கொட்டாதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வழுக்க தலையில் பார்த்தீங்கன்னா கால் வழுக்க, முன் வழுக்க, பின் வழுக்க, நடு வழுக்க, பல விதமான வழுக்க இருக்குது. அப்போது எல்லா வழுக்கைக்கும் ஒரே விதமான மருத்துவம் தான், சரிங்களா? அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோரியாசிஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொடுகு பிரச்சனை வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. நிறைய பேருக்கு முடி கொட்டுதுங்க பொடுகால. பொடுகு என்ன செய்யுதுன்னா அப்படியே அலட்சியமாக விட்டுடுறாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் காதுக்கு இறங்குதுங்க, தாடிக்கு இறங்குதுங்க. அது வந்து என்ன சொல்ல போகிறோன்னா அந்த பொடுகு இல்லை, அது வந்து சோரியாசிஸுக்காக மாறப்போகுது. அதனால் பொடுகு பிரச்சனை இருந்துச்சுன்னா முன்னாடியே சரி பண்ணிவிடுங்க. இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன், ஒரு என்னென்னா நிறைய பேருக்கு அந்த முடி கொட்டுறதுக்கு பின்புலம் பார்த்திங்கன்னா, போனவற்றுக்கும் நான் சொல்லலை, யாருக்கெல்லாம் அந்த டைஃபாய்டு ஜாண்டிஸு குழந்தையில் வந்திருந்தால் கூட அதனுடைய உஷ்ணம் உடம்புல இருக்குங்க வயிற்றுக்குள்ளே, அந்த வயிற்றுக்குள்ளே உஷ்ணத்தை நம்ம வெளியாக்கணுங்க. அப்போ தான் முடி கொட்டுறதே நிறுத்தும். அது மாதிரி பித்த நரைகள் வரதும் காரணம் இந்த மாதிரி அதிகப்படியான ஜுரம் வந்து பித்தத்தால் ஏற்பட்ட ஜுரத்தினால் ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த பித்தத்தை குறைக்கிறதுக்கு அதுக்கு உண்டான மருத்துவத்தை மருத்துவர்கிட்ட காமிச்சு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் முடி நரைக்காதுங்க, முடி கொட்டுறதையும் சரி பண்ண முடியும். சில பேர் வராங்க ட்ரீட் பண்ணுறோம், 4 சிட்டிங்கில் வரல முடி வரலன்னு அவங்களுடைய பின்புலத்தை தலையை பார்க்கும்போது அவங்களுக்கு டைஃபாய்டு வந்திருக்கு. அப்போது டைஃபாய்டுக்கு உண்டான அதாவது எந்த காலத்துலேயும் வந்து டைஃபாய்டுனால ஏற்பட்ட பித்தம் அவங்களுக்கு நான் சொல்லித்தரேன், இது மாதிரி பண்ணுங்கள் அது மாதிரி பண்ணுங்கன்னா அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த 2.5 வருஷத்தில் பல பேருக்கு பார்த்திங்கன்னா விட்டமின் டி இல்லைங்க. விட்டமின் டிங்கிறது முக்கியமான ஒரு விஷயங்க, உடம்புக்கு தேவையான முக்கியமான உப்பு. அந்த உப்பு இருந்தால் தான் உங்களோட செரிமான மண்டலம் வேலை செய்யும். நீங்கள் சாப்பிடக்கூடிய எவ்வளோ சத்தான உணவாக இருந்தாலும் உடம்புக்குள்ளே எடுத்துக்கும். அதனால் விட்டமின் டிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லோரும் விட்டமின் டியை பர்சனலாக டெஸ்ட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பண்ணிக்கிட்டு நார்மலாக இருந்தால் ஓகே, நார்மல் இல்லைன்னா உங்களுடைய மருத்துவரை சந்தித்து அதுக்குண்டான சப்ளிமெண்ட்டோ அதுக்குண்டான வழிகளோ அதுக்குண்டான உணவுகளையும் நம்ம வந்து எடுத்துக்கிட்டு வாழணுங்க. அப்போ தான் விட்டமின் டி நல்லா இருந்தால் தான் உடம்பு நல்லாயிருக்கும். அதாவது உப்பு இல்லாத பண்டம் குப்பைக்குங்கிற மாதிரி நம்ம உடம்பு விட்டமின் டி இல்லைன்னா நம்மளும் குப்பைக்கு தாங்க சமானம். தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க, விட்டமின் டி ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எல்லா விதமான மருத்துவத்துக்கும் விட்டமின் டி முக்கியம். ஒரு சர்க்கரை வியாதி இருந்தால் கூட விட்டமின் டி கம்மியாக இருந்துச்சுன்னா சர்க்கரை வியாதி கண்ட்ரோலுக்கு வராதுங்க. அதனால் விட்டமின் டியை தயவுசெய்து எடுத்துங்க. வெளிநாட்டுக்காரங்கள்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஊரில் வெயில் இல்லைங்க, அதனால் விட்டமின் டியை டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி சப்ளிமெண்ட் எடுத்துக்கிறாங்க. நம்ம ஊரில் எல்லாம் இருந்தோம் நம்ம வெயிலுக்கும் போகிறதில்லை, சப்ளிமெண்ட்டும் தேடுறதில்லை. தயவுசெய்து சொல்கிறேன் யோகம் பிளாக்கர்ஸ் எல்லாருக்குமே, தயவுசெய்து விட்டமின் டியை உங்களுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு உண்டான வழிகளை பார்த்துக்குங்க. சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தா முதல்ல நான் போய் விட்டமின் டி செக் பண்ணிக்கிறேன் சார். சார், விட்டமின் டி எவ்வளோ இருக்கணும் சார்? அதாவது ஆஸ் பர் மருத்துவத்துறையில் சொல்கிறது 30ங்க. 30 இருந்தால் நார்மலுங்க. நான் இப்போ எடுத்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 3 உள்ளவங்களும் இருக்காங்க. வெறும் 3ங்க, வெறும் 5ங்க, வெறும் 6, 12, 14, 22க்கு மேலே யாருக்கும் இல்லைங்க. நிறைய பேருக்கு எல்லாருக்குமே மருத்துவம் அதாவது மருத்துவர்கிட்ட சொல்லி அவங்களுக்கு உண்டான அந்த சப்ளிமெண்ட்டை சாப்பிட்றாங்க, அப்போ இம்ப்ரூவ் ஆகுதுங்க. அதுதான் உண்மை. என்னை பொறுத்தவரையும் முடி நல்லா இருக்கணும், லைஃப் நல்லா இருக்கணும்னா 30 மெயின்டைன் பண்ணுறதை விட ரிசர்வில் போகிற மாதிரி, 30ங்கிறது ரிசர்வ், பெட்ரோலை கொஞ்சம் கூட வச்சுக்கிற மாதிரி ஒரு 50 மெயின்டைன் பண்ணிங்கன்னா 100 வரையும் இருக்கலாம். 100 வந்து 100க்கு மேலே போனதான் டாக்ஸிக்கு. 50 மெயின்டைன் பண்ணிங்கன்னா 30க்கும் 50க்கும் இடையில இருந்துச்சுன்னா உங்களுக்கு பல விதமான வியாதிகளே வராதுங்க, முடி கொட்டுற பிரச்சனையே இருக்காது. அது மாதிரி இந்த பருவு பாருங்கள், நிறைய பேருக்கு பருவு இருக்கிறவங்க போய் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், விட்டமின் டி கம்மியாக இருக்குங்க. விட்டமின் டி கம்மியாக இருந்தாலே பருவுகள் வரும், ஸ்கின் டிசீஸ் வரும், சோரியாசிஸ் வரும், நிறைய எழுதி வைக்கலாங்க. அதனால் தயவுசெய்து சொல்கிறேன், விட்டமின் டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த இந்த பிளாகர்ஸுக்கு சொல்கிறேன், டெஃபினட்டாக விட்டமின் டி டெஸ்ட் பண்ணி அதுக்குண்டான எடுத்துக்கோங்க. நான் டெஸ்ட் பண்ண விரும்பலை அப்படின்னா டெய்லி ஒரு 1/2 மணி நேரம் ஏதோ ஒரு வெயிலில் உட்காந்து உடம்பு சூடாக்கிங்க. உடம்பு சூடாக இருந்தால் தான் நல்லா வரும். இன்னொரு விஷயம் சொல்லி கொடுக்குறேன், யார் உடம்புலாம் தொட்டு பார்க்கும்போது சுடுதோ, இப்போ பக்கத்தில் இவரை தொட்டுறோம்னா இவருக்கு சுடுது, இந்த உடம்பு உஷ்ணமான உடம்புன்னு சொல்லாதீங்க, விட்டமின் டி குறைவான உடம்புன்னு சொல்லுங்கள். அதான் உண்மை. யாருக்கெல்லாம் உடம்பு சுடுதோ, வெப்பம் அதிகமாக இருக்கும், உடம்பு சில்லுன்னு தான் விட்டமின் டி நல்லா இருக்குங்க.
சூடாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களுக்கு விட்டமின் டி குறைபாடு இருக்குங்க. பிளாகர்ஸ் எல்லாருமே உடனே தொட்டு பாருங்கள், உங்களுக்கே புரியும். சூப்பர் சார். அதாவது விட்டமின் டி குறைவாக இருந்தால் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் இப்போ தான் சார் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க உன்கிட்ட பேசினதுக்கப்புறம். ஸோ மக்களே, நீங்கள் தயவு செஞ்சு விட்டமின் டியை அதிகப்படுத்திக்க முயற்சி பண்ணுங்கள். சார், ஹேர் க்ரோக்கு 100 நாள்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதுக்கு என்ன காரணம் சார்? அதாவதுங்க, ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முடி வளர்ந்து அது கொட்டி ரீசைக்கிள் ஆகும், அதுக்கு 3 மாத காலம் வேணும். 3 மாத காலத்தில் தான் உங்களுக்கு முடி கொட்டி முடி திருப்பி வளருங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் 3 மாதம் சொல்லியிருக்கிறோம். இந்த 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 5வது வாரத்துலேயே அவங்க சின்ன சின்ன முடிகளை சுத்தமாக வழுக்கையிலேயே வளர வச்சிடறோம். அப்போயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், 5 சிட்டிங்களா முடி வளர்ந்துருச்சுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அப்போ எண்ணம் வந்தாலே அவங்களுக்கே முடி வருதுங்கிற எண்ணம் வந்துடும். அவள் நாள் வந்து வரதே, வரலையேன்னு கனவுல தான் இருந்திருக்கான் மக்கள், சரிங்களா? நினைவில் இல்லை. நான் 5வது சிட்டிங், அதாவது 1.5 மாதத்தில் நீ வளரக்கூடிய முடியை கண் கூட காமிக்கிறோம் எல்லாருக்கும், சரிங்களா? அப்போது அவங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ட் வந்துடுது. அடுத்த ஒரு 15 நாளில் பார்த்தீங்கன்னா முடியுடைய ரூட் ஃபுல்லாக எல்லா பக்கம் வந்துடும். இது முடிஞ்சு அந்த வளர்ச்சி வேணும், அதுக்கு ஒரு 3 மாதம் வேணும். மொத்தம் 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 3 மாதத்தில் அந்த ரூட்டை எடுத்து கொடுத்துருவோங்க. அடுத்த 3 மாதத்தில் பார்த்தீங்கன்னா முள்ள முடி வளர்ந்துருங்க. இதனால தான் இதுக்கு ஒரு கணக்கு, 100 நாள் பயிற்சி, 100 நாளே அது ஜெயிப்பு தான் இன்றைக்குமே. 100 டேஸ் சேலஞ்சு தாங்க. நிச்சயமாக சார். சார், உங்கள்கிட்ட இன்னொரு கேள்வி. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முடி கொட்டதுனால ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கும் சரி, பொடுகு வராமல் இருக்கிறதுக்கும் சரி, ஏதாவது டிப்ஸ் சொல்லுங்கள் சார். சிம்பிள் சொல்கிறேங்க, உடல் உஷ்ணத்தை நார்மலாக வச்சுக்கிங்க, குறைக்க வேண்டாம், குறைச்சா சளி பிடிக்கும்பாங்க. அதனால் உடல் உஷ்ணத்தை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா முடி கொட்டாமல் இருக்குங்க. அதாவதுங்க, டெய்லியும் ஒரு வேளை தலை குளிக்கணுங்க, ஷாம்பு போடாமல். வாரத்தை 2 நாள் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணுங்க. அதுமாதிரி தினமும் எண்ணெய் தேய்க்கணும், இரவில் ஒரு எண்ணெய் தேய்க்கணும். தலைக்கு ஒரு 10 சொட்டோ 15 சொட்டோ உணவு வயிற்றுக்கு போடுற மாதிரி முடிக்கும் உணவு போடணுங்க. அப்போ தாங்க முடி கொட்டாமல் இருக்கும். மெயின்டைன் பண்ணணும். இன்றைக்கி ஒரு 10 நாளைக்கு போடுவாங்க, 15 நாளைக்கு போட மாட்டாங்க. கண்டினியூட்டி இருந்தால் மட்டும்தான் உடலை எப்படி அழகாக பராமரிக்கிறீங்களோ எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி, அது மாதிரி முடியையும் நம்ம பராமரிச்சுக்கிட்டு வரணும். இப்போ இப்போ வரவங்க வழுக்கையோடு வராங்கன்னா அவங்களுக்கு சொல்லுவோம், இந்தந்த தப்பெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, இதுக்கப்புறம் பண்ணாமல் இருக்கணும். இப்போ ட்ரீட் பண்ணி முடி வளர்ந்ததுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, பழையபடி போயிட்டாங்கன்னா முடி கொட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் இந்த எதனால் கொட்டாது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறத நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக பண்ணிங்கன்னா நீங்கள் மரணிக்கிற காலம் வரையும் உங்களுக்கு முடி கொட்டாதுங்க. ஏன்னா மரணிக்கிற காலம் வரையும் உங்களுக்கு முடி வளருதுங்க. அதே மாதிரி நகமும் வளருதுங்க. ஏங்க வழுக்கத்தில் மட்டும் முடி வளரலை? அப்போ அங்கே இருக்கிற தடைகளை நாங்கள் எடுத்துடுறோம். அதனால் வாழ்க்கை ஃபுல்லாக முடியை ஹெல்த்தியாக வச்சுக்கலாங்க. இதுதாங்க உண்மை. சார், உப்பு தண்ணியில் குளிக்கிறதுனால முடி கொட்டுறதுன்னு சொல்கிறாங்க, அது உண்மையா சார்? கரெக்டான கேள்விங்க. இதுக்கு பதில் சொல்லணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கிங்க, உப்பு தண்ணி நீங்கள் குளிக்கிற தண்ணியில் உப்பு இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ணாதுங்க. ஏன் சொல்கிறேன் புரிஞ்சுக்கிங்க, அதாவது நம்ம தண்ணி என்றைக்குமே நமக்கு துரோகம் பண்ணாதுங்க. தண்ணி இல்லைன்னா உங்களுடைய உயிர் இல்லை. உலகத்தில் ஒரு ஜீவராசியும் ஒரு புல் பூண்டும் வளராதுங்க. அதை மனசில் வச்சுக்கிங்க. தண்ணியை நம்மளை காப்பாற்ற வந்த கடவுளுங்க, அதாவது கடவுள் சொல்கிறத விட அதுதாங்க முக்கியம். இறைவனுடைய பெரிய பொக்கிஷம் நீர். நீர் இல்லாமல் வாழ இல்லை, வாழ முடியாது. நீரை குறை சொல்லாதீங்க. தண்ணியால் முடி கொட்டாதுங்க, உப்பு தண்ணியால் முடி கொட்டாதுங்க. நல்லா புரிஞ்சுங்க, உப்பு தண்ணியால் முடி கொட்டுச்சுன்னா உங்களுடைய உப்பில் உப்பின் அளவு எவ்வளோ இருக்குங்க? அதிகபட்சம் போனால் ஒரு 500 TDS சொல்லுவாங்க, சரிங்களா? இதே உப்பு தண்ணி கடலில் எவ்வளோ TDS இருக்கும் சொல்ல முடியும் உங்களால்? இதில் 500னா அதில் நிச்சயமாக ஒரு 50,000 இருக்கும். 50,000 தினமும் மீனவர்கள் போகிறாங்க, அதில் குளிக்கிறாங்க, எல்லாம் நடக்குதுங்க. அவங்களுக்கே முடி கொட்டலை. அப்போ உப்பு தண்ணியால் இல்லை. இன்னொரு விஷயம் கேட்குறேன், உங்கள் வீட்டில் உப்பு தண்ணி தானே, அப்போ நீங்கள் குளித்தா உப்பு கொட்டணும்ல? அது ஏங்க இங்கே மட்டும் கொட்டுது, இந்த முடியே கொட்ட மாட்டேங்குது. அப்போ என்ன அர்த்தம்? இந்த முடி வேறே, இந்த முடி வேறையா? ஒரே உடம்பு தானே? அது இல்லைங்க, உடல் உஷ்ணந்தாங்க காரணம், உப்பு தண்ணி இல்லை. அதனால் பயப்படாதீங்க, உப்பு தண்ணியாக இருந்துச்சுன்னா முடி கொட்டுற முடி இங்கேயே கொட்டணும், பின்னணி கொட்டணும், பின்னணி கொட்டுறதே இல்லை. அப்போ உப்பு தண்ணியால் இல்லை, உஷ்ணம் மட்டும்தான். உஷ்ணத்தை நீங்கள் மேனேஜ் பண்ணிங்கன்னா, அதாவது உங்களுடைய லிவருடைய உஷ்ணத்தை நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா இருக்காங்க. ஏன் உஷ்ணம் ஆகுதுன்னா, காலை உணவு பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு சாப்பிட்றாங்க. அது பெண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசங்க, 11 மணிக்கு வீட்டில் உணவுலாம் சாப்பாடு கொடுத்துட்டு காய போட்டு 5 மணிக்கு எந்திரிச்சு வயிற்று காஞ்ச உடனே என்ன செய்ய, பித்தம் தலைக்கு ஏறிடுங்க. அந்த பித்தம் ஏறுறதுனால தான் முடி கொட்டுது, வேறு ஒரு காரணமும் இல்லை. என்னை பொறுத்தவரையும் எந்த காரணமும் இல்லை. நம்ம உணவு முறை தப்பு, குளிக்கிற முறை தப்பு, லைஃப் ஸ்டைல் தப்பு. இதை மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக முடி கொட்டவே கொட்டாது. அதனால் புரிஞ்சிக்கிடுங்க, உப்பு தண்ணியால் முடி கொட்டாது.
சூப்பர் சார். சார் நீங்கள் வேறு எதாவது சொல்ல விரும்புறீங்களா? ஆமாங்க, நிறைய சொல்லணுங்க. இந்த யோகம் பிளாகர்ஸை பற்றி சொல்லணுங்க. இப்போ எங்கள் கூட ஒரு 6 மாதமாக ட்ராவல் பண்ணுறாரு சார்லஸ். இந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போனார். இப்போ எங்களுடைய பேஷன்ஸ் எல்லாம், அதை வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் முடி வளர்றதெல்லாம் பார்த்துட்டு அவருக்கு ஒரு ஆசை, நம்மளும் ஒரு சென்டர் போட்டுன்னு சொல்லிட்டு நாமக்கல்ல அருமையான ஒரு சென்டர் போட்டு இப்போ அவரே பயிற்சி எடுத்துக்கிட்டு எங்கள்ட்ட சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து அவர் நடத்திட்டுருக்காருங்க. யோகம் பிளாகர்ஸில் இருக்கிற சார்லஸ் நம்மளுடைய சென்டர், நாமக்கல்ல ஒரு சென்டர் இருக்கிறது பெருமையாக சொல்கிறேன். ஏன்னா யோகம் பிளாஸுக்கு தெரியணுங்கிறதுனால ஒரு பிளாகர்ஸ் நடத்துகிறவங்க எங்களுக்கு கரெக்டாக முடியல வருதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு சென்டரே போட்டிருக்காங்க. அப்போது நீங்கள் நம்பிக்கலாம், யோகமே நம்பலாம், என்னையும் நம்பலாம். சார் நம்ம சார்லஸ் வந்து சும்மா ஒன்றும் ஃப்ரான்சைஸ் எடுக்கல, ஏன்னா நீங்கள் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அதில் இம்ப்ரெஸ் ஆகி தான் வந்து நம்ம சார்லஸ் வந்து சரி நம்மளும் ஃப்ரான்சைஸ் எடுத்து நம்மளும் நல்ல ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இப்போ நல்ல நிறைய பேருக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுத்துட்ருக்காரு சார். அப்படியா? சந்தோஷமா சார். நிச்சயமா சார். உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுனா எப்படி? அது ரொம்ப சிம்பிளுங்க. என்னுடைய 3 நம்பர் அந்த இதில் கொடுத்துருக்குறோம். 2 நம்பர் பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஆக்டிவாக தான் இருக்கும், இப்போ ஆஃப் ஆகாது. அதனால் அந்த நம்பரை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசலாம். என்னை பேச முடியல அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய உச்சந்தலையோட ஃபோட்டோவை அனுப்பிட்டு இந்த ஃபோட்டோ உங்கள் பேர் உங்கள் ஊரை அனுப்புனீங்கன்னா நானே உங்களுக்கு கூப்பிடுவேன். நீங்கள் அவசியம் கூப்பிட அவசியம் இல்லை, நானே உங்களுக்கு மெசேஜ் போடுவேன், கால் மீ ஆன் யுவர் ஃப்ரீ டைம்னு. அப்போயும் நீங்கள் பேசிக்கலாம். அதுக்கு கூட நம்ம வந்து எதுவுமே இதுமாதிரி சார்ஜஸ் பண்ணலை, ஃப்ரீயாக தாங்க பண்ணுறோம். கன்சல்டேஷன் ஃப்ரீ தாங்க, அதாவது ஃபோனில் எடுக்கிற கன்சல்டேஷன் ஃப்ரீ தாங்க. நேரடியாக அந்த வந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அவ்வளோ தூரம் வந்து ட்ராவல் பண்ணுறத விட இப்போ உங்கள் வசதிக்காக தமிழ்நாட்டில் தடுக்கி விழுந்தால் கூட ஹேர் ப்ரோ சென்டர் இருக்குது. அதனால் எங்கே வேணாலும் நீங்கள் போகலாம், நிறைய ஊரில் இருக்குது. சரிங்களா? 40 சென்டர் இருக்குது. உங்கள் நியர்பை மேக்ஸிமம் உங்கள் ஊர்லேருந்து ஒரு 50-100 கிலோமீட்டருக்குள்ளே சென்டர்ஸ் இருக்குது. சென்னை மட்டும் வரணுங்கிற அவசியம் இல்லை. என்னை சென்னையில் வந்து பார்க்கணுன்னா என்னை சென்னையில் டைரெக்டாக பார்க்கலாம். இல்லைனா என்னுடைய குடும்பத்தார், அதாவது என்னுடைய ஹேர் ப்ரோ குடும்பத்தார் வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்காங்க. அவங்க கிட்ட நான் ஃபுல் ட்ரைனிங் பண்ணியிருக்கிறோம். அவங்கள நீங்கள் தொடர்பு கொண்டு பேசலாம். நீங்கள் பேசும்போது கூட நான் உங்களை தொடர்பில் தான் இருப்பேன். எப்படின்னா உங்களோட வீடியோ காலில், கான்ஃபரன்ஸ் காலில் அந்த நபர் சென்டரோட எங்கிட்ட பேசிட்டு தான் உங்களுக்கு மருத்துவமே பண்ணுவாங்க, அதாவது அந்த ஹேர் கேரை பண்ணுவாங்க. அதனால் பயப்படாமல் என்னை தொடர்பு கொள்ளலாம், சக்ஸஸ் கொடுக்கலாம். நிச்சயமா சார், அருமை சார். சார் கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். சார் இப்போது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட பிரான்ச் எடுத்து நடத்துகிறவங்கள அவங்கள வந்து வேறுபடுத்தி தான் பார்ப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் மட்டும் வந்து தன்னுடைய பிரான்ச்சில், அதாவது உங்ககிட்ட பிரான்ச்சஸ் எடுத்துருக்கவங்க எல்லாரையுமே வந்து தன்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதுதான் சார் நீங்கள் அது, அதாவது நல்லா புரிஞ்சுக்கீங்க. நம்மளுடைய குடும்பம் தான் அது, அதாவது நம்மள்ட்ட பிரான்ச் எடுத்தவங்க நம்மளுடைய குடும்பம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய பிரான்ச் எடுத்தவங்க மட்டும் நம்ம குடும்பம் இல்லைங்க. எங்கிட்ட வரக்கூடிய நபர்கள், மருத்துவம் பண்ணிக்கக்கூடிய நபர்கள், பேஷண்ட்ஸு எல்லாருமே பார்த்தீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் தான், என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவராக தான் நாங்கள் கருதுகிறோம். அவங்கள வேறுபடுத்துறதே இல்லை. அதனால தான் நான் சக்ஸஸ், என்னுடைய ட்ரீட்மெண்ட் எல்லாமே சக்ஸஸ் காரணம். அவங்கள வந்து எங்களுடைய கஸ்டமரை நினைக்காம எங்களுடைய குடும்பத்தாரை நினைக்கிறதுனால தான் இன்னைக்கு என்னால் சக்ஸஸ் பண்ண முடியுதுங்க. சார் சூப்பர் சார், நீங்கள் சொல்லும் போதே அது கேட்கும்போதே எனக்கு எங்களுக்கு ரொம்ப எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாருமே என்னுடைய குடும்பம் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லி நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் சார். சார் இங்கே மட்டும் இல்லை, நீங்கள் உலகம் ஃபுல்லாகவே நிறைய பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணி அதனால் நிறைய மக்கள் பயனடையணும் அப்படிங்கிறது எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். இறைவன்கிட்ட நான் நிச்சயமாக என்னுடைய சக்ஸஸுக்கு ஏக இறைவன் துணை புரிகிறார். அது மாதிரி எல்லா புகழுமே அந்த இறைவனுக்கு தான். ரொம்ப நன்றி, என்னுடைய இந்த பேச்சை கேட்டு உங்கள் பயனடைவீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம் சார். இந்த பிஸியான டைம்லேயும் எங்களுக்காக டைம் ஒதுக்கி நாங்கள் கேட்ட க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப அழகாக தெளிவாக பதில் சொல்லியிருக்கீங்க சார், ரொம்ப நன்றி. சார் இந்த ஹேர் ப்ரோ எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே சூப்பர். என்ன நேயர்களே, முடி பிரச்சனை முடிவுக்கு வந்துருச்சு, உங்கள் வழுக்கத்தலைக்கு வாழ்க்கை கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் வேணும்னா சாரோட நம்பர் கீழே டிஸ்பிளேல ஓடிட்டுருக்கு, அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய டவுட்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாஷா.